தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மேலுக்கு வந்து போத்து அப்படிங்கிற பேரையும், பெண்மேலுக்கு வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஃபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கழுத்து பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீல நிறத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்ன வேறு என்னென்ன வகையான மயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயில்களோட வாழிடம் பார்த்தீங்கன்னா இட்டேரி மற்றும் அதனை சுற்றக்கூடிய அந்த புதற்காடுகள் தான். இட்டேரினா வந்து கிராம பகுதியில் வெள்ளை மயில் ஒன்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வெள்ளை மயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஃபோலோட அந்த நிறமி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் என்ன பறவை பற்றி பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய பறவையிலேயே ரொம்ப ஒரு பெரிய பறவை, அழகான பறவை இதுன்னு சொல்லலாம். ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்கட்டுங்களா? இதுதான் நம்ம நாட்டுடைய தேசிய பறவை. கண்டுபிடிச்சிங்களா? எஸ், மயிலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆண்மயில வந்து ஆங்கிலத்தில் பீகாக் அப்படின்னும், பெண்மயில வந்து பீஹன் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு மயிலையும் சேர்த்து பொதுவாக நம்ம ஒரு வார்த்தையில் குறிக்கணும்னா பீஃபோல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மயிலுக்கு வந்து போத்து அப்படிங்கிற பேரையும், பெண்மயிலுக்கு வந்து அழகு அப்படிங்கிற பேரையும் வந்து பயன்படுத்துகிறார். மயிலானது நம் தேசிய பறவையாக அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி கானமயில், அதாவது கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படிங்கிற பறவை தான் வந்து நம்ம தேசிய பறவையாக வந்து பரிசீலனையில் இருந்தது. ஆனால் இதோடைய பரவல் வந்து இந்தியா முழுவதும் வந்து அவ்வளவா இல்லை அப்படிங்கிறதுனாலும், ரொம்ப வேகமாக குறைஞ்சு வந்ததாலேயும், யாராவது இந்த பறவையை வந்து பேரை தவறாக உச்சரிச்சிட்டா வந்து அது நல்லா இருக்காதே அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் இந்த பறவையானது வந்து கைவிடப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம தேசிய பறவை வந்து மயிலை தேர்ந்தெடுத்தாங்க. இதில் நம்ம இந்திய நாட்டோட தேசிய பறவைன்னு பார்த்தீங்கன்னா பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய நீல மயில், இதுதான் வந்து நம்மளுடைய தேசிய பறவை. இதில் ஆண் பறவைக்கு நல்ல நீளமான தோகை இருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமான ஒரு நீல நிற கழுத்து காணப்படுது. பெண் பறவைக்கு பார்த்திங்கன்னா பச்சை கருப்பு வெள்ளை இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு நிறத்தில் கழுத்து அமைஞ்சிருக்கு. பெண்மயிலுக்கு வந்து தோகை கிடையாது. ஆண்மயில் பார்த்திங்கன்னா தோகை விரித்து அந்த ஆடக்கூடிய காட்சி அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த தோகையில் பார்த்திங்கன்னா கண்கள்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டியாக நிறைய வந்துட்டு அந்த கண்கள் காணப்படும். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மயில் தோகை விரித்தான்னா மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. மயிலானது, ஆண்மயிலானது வந்து பார்த்திங்கன்னா பெண்மயிலை வந்து கவர்வதற்காக தான் வந்து தன்னுடைய தோகை விரித்து வந்து ஆடுது. நம்ம இந்தியாவில் பார்க்கக்கூடிய மயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீஃபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீல நிறத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் என்ன வேறு என்னென்ன வகையான மயில்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தோனேஷியா, ஜாவா, சுமத்ரா அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பச்சை மயில், அதோடய கழுத்து பகுதி வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோவில் காங்கோ பீஃபோல் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு மயில் இருக்குது.
இவ்வளோதான். இந்த மூணு வகையான மயில் தான் இருக்குது. வெள்ளை மயில்னு ஒன்று நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த வெள்ளை மயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீஃபோலோட அந்த நிறமி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய ஒரு வண்ணம் தான். அதாவது நம்ம இரண்டு வகையான காரணங்களால் வந்து வெள்ளை நிறத்தில் காணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்பினிசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லியூசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அல்பினிசத்துக்கும் லியூசிசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பினிசத்தில் அந்த பறவையோ அல்லது அந்த விலங்கோ அந்த கண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் மாறிடும். ஆனால் இந்த லியூசிசத்தில் பார்த்தீங்கன்னா உடற்பகுதி எல்லாமே வந்து வெள்ளை நிறத்தில் மாறினாலும் கூட கண்கள் வந்து அதே நேரத்தில் தான் காணப்படும். அதாவது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய மயிலே தான் நிறைமை குறைபாட்டினால அது வெள்ளை நிறமாக அந்த தோகை மாறிடுது. மயில் எழுப்பக்கூடிய ஓசைக்கு இலக்கண மரபு பண்ணி நம்ம எப்படி சொல்லணும்னா அகவுதல் அப்படின்னு சொல்லணும். ஆரம்பத்தில் ஒரு ட்ரம்பெட் இசைக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த மயிலோட ஓசை. போக போக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை எப்படி வந்து குவா குவான்னு வந்து ஒளி எழுப்புமோ ஓசை கொடுக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த மயிலோட அகவுதல் இருக்குது. நம்ம நண்பருவத்திற்கு எழுப்பக்கூடிய இந்த ஓசைக்கு இந்த மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பதிலுக்கு குரல் கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்களேன். மயில்களோட வாழிடம் பார்த்தீங்கன்னா இட்டேரி மற்றும் அதனை சுற்றக்கூடிய அந்த புதற்காடுகள் தான். இட்டேரினா வந்து கிராம பகுதியில் ஒரு மண்பாதை, இரண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதற்காடுகள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இதுதான் நம்ம இட்டேரின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகளும் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வங்கு நரி அப்படிங்குன்னு சொல்லக்கூடிய அந்த நரியும் காட்டுப்பூனைகள்லாம் கூட அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விலங்குகள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா மயிலினுடைய அந்த முட்டைகளையும் அந்த மயில் குஞ்சுகளையும் சாப்பிட்டு அதனுடைய பெருக்கத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தது. நம்ம என்றைக்கு வந்துட்டு இந்த புதற்காடுகளை அழிக்க தொடங்கி விவசாயம் பண்ண ஆரம்பித்தோமோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த சின்ன சின்ன விலங்குகளும் அழிஞ்சு போச்சு. இந்த மயில்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா ஊருக்குள்ளே படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தானிய இருக்கக்கூடிய அந்த வயல்களில் இப்போ வந்து நிறைய வந்து சேதம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அதை வந்து விஷம் வச்சுலாம் கூட கொண்டுடுறாங்க. இந்த செய்திகளெல்லாம் வந்து நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம். ஸோ நம்ம செய்த தவறுனால இன்றைக்கி வந்து ஒரு பறவையோட வாழிடமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. பெருங்கற்கால மனிதர்கள் அந்த குகை பகுதியில் தங்கியிருக்கும்போது தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு சில ஓவியங்கள்லாம் வரைஞ்சாங்க. அந்த ஓவிய தொகுப்பில் சில இடங்களில் மயில்களும் இடம்பெற்றிருக்கு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பக்கத்தில் பி கொல்லஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பறவை ஓவியத்தில் மயில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் வந்து நம்ம இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குமிட்டிபதி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் இந்த மயில் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் பிம்பேட்கா அப்படிங்கிற அந்த பாறை வகு ஓவிய தொகுப்பில் மயில்களோட ஓவியங்கள் அவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி மயில்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாறை ஓவிய தொகுப்புகளில் இடம்பெற்றிருக்கு. மயில்கள் ஆதி காலத்துலேருந்தே நம்முடைய மக்கள் மனதை கவர்ந்த ஒரு பறவையாக இருந்துகிட்ருக்கு. நம்முடைய கடவுள் முருகனுக்கு கூட பார்த்திங்கன்னா மயிலை தான் நம்ம வாகனமாக வச்சுருக்கோம். நிறைய இடங்களில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதிலும் பல மாநிலங்களில் குகை பாறை ஓவியங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மயிலோட படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. இதிலிருந்து மயில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய மனதை கவர்ந்துருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சின்ன வயசில் நாமளும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மயில் தோகை எடுத்து வச்சுக்கிட்டு புத்தகத்துக்குள்ளே மறைச்சி வச்சு அதை வந்து என்றைக்கு குட்டி போடும் என்றைக்கு குட்டி போடணும்னு சொல்லிட்டு தினமும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கோம். இந்த நினைவுகளை நமக்கு வந்துட்டு மயிலை பற்றி பேசும்போது வந்து போகுது. மயில்களோட இனப்பெருக்க காலம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மார்ச் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து நடக்குது. தரையில் முட்டையிட்டு பெண் மயிலானது அடை காக்குது. 28 நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா மயில் குஞ்சுகள் வந்து வெளியே வருது. இந்த குஞ்சுகளானது சில நாட்கள்லேயே வந்து தன்னுடைய பெற்றோர்களோட இறை தேடுற அளவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருது.
மயிலோட நடனத்தை சிறப்பிக்கக்கூடிய வகையில் மயிலாட்டம் அப்படிங்கிற ஒரு கலையே இருக்குது. சில இடங்களில் மயில் வாகனம், மயில்சாமி அப்படிங்கிற பேர்லாம் கூட நம்ம வந்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம். திரைப்பட பாடல்களில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மயிலை பற்றின பாடல்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி மயிலானது நம் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, அவசியம் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.